கதிரவன் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேயர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற முக்கியமான தலைப்பு வாழ்க்கையில் கஷ்டங்கள். நிறையா வந்து வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம் என்றால் பல இடங்களில் நம்ம வந்து திடீரென்று எதிர்பாராத விதமான கஷ்டங்களை அனுபவிக்கலாம், மேற்கொள்ளலாம். நிறைய இடத்துல நம்ம சில கஷ்டங்களை தொடர்ந்து அனுபவித்து கொண்டு வந்திருக்கலாம். நிறைய பேர் மனசில் நினைக்கலாம், நான் சின்னதுலேருந்தே கஷ்டத்தையே அனுபவிச்சுட்டு வந்திருக்கேன், எப்போவுமே ஏதாவது ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது, இல்லை என் வாழ்க்கையில் வந்து நிறையா வந்து கடினப்பாடுகள் ஊடாக நான் கடந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நிறையா நினைக்கலாம். நேர்களே, நம்ம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், வாழ்க்கையானாலும் சரி இயற்கையானாலும் சரி நமக்கு கஷ்டங்கள் வருவது என்பது நமக்கு வந்து மனிதர்களாய் நம்ம வந்து உருவாக்கக்கூடிய, நம்மை வலுப்படுத்தக்கூடிய, நம்மை மேம்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் வந்து இயற்கை நமக்கு அதை வந்து உருவாக்கியிருக்குது. அடிப்படையில் மனிதர்களுடைய மனம் எப்படின்னா, எங்கெங்கெல்லாம் நமக்கு போதுமான அளவுக்கு சவால்கள் இல்லையோ அது வந்து நம்மளோட வளர்ச்சியை குன்றுகிறதாய் மாற்றி விடுகிறது. அந்த இடத்துல வளர்ச்சி வந்து அப்படியே ஒரு நிலைமையில் அப்படியே நின்றுவிடும். எங்கெங்கெல்லாம் வளர்ச்சிகள் தேவையோ அங்கெல்லாம் சவால்களும் கஷ்டங்களையும் வாழ்க்கை நமக்கு அனுப்புகிறது. அப்போ நம்ம நினைப்போம், அப்போ நானே இதெல்லாம் கேட்டு வாங்கிக்கிறேன்னா, நிறைய இடத்துல நம்ம சொல்வோம் எல்லாம் நல்லா போயிட்டுருந்தது, நானே போய் தேவையில்லாமல் வீணாக வாயை கொடுத்து இதை வாங்கிக்கிட்டேன், நானே போய் தேவையில்லாமல் பிரச்சனையை வாங்கிக்கிட்டேன், இல்லை நானே போய் எதையாவது ஒரு விஷயத்தில் நல்லா போயிட்டுருந்ததை நானே கெடுத்துட்டேன் அப்படின்னு நிறைய இடத்துல பார்த்தோன்னா, நேர்களே, நமக்கு சவால்கள் போதாத இடத்தில் நம்மளே போய் நமக்கு சவால்களை ஏற்படுத்தக்கூடிய மனப்பக்குவத்தையும் மனப்பாங்கையும் நாம் உடையவர்களாக இருக்கிறோம். இது வந்து கேட்கறதுக்கு கொஞ்சம் வந்து நமக்கு வித்தியாசமாக இருந்தாலும் வாழ்க்கையின் உண்மையில் என்னென்னா, அடிப்படையில் நம்ம வந்து சவால்களை எதிர்கொள்ளக்கூடியவர்களும் சவால்களை மேற்கொள்ளக்கூடிய மன ஆற்றலையும் வலிமையும் படைத்தவர்கள். அதனால தான் வாழ்க்கையில் சவால்களை நாம் இலக்குகளை ஏற்படுத்துவோம், இல்லைன்னா புதிய சவால்களை நமக்கென்று நாம் வகுத்து கொள்கிறோம். அதனால் வாழ்க்கையில் வர்ற கஷ்டங்கள் எல்லாமே நாம் மேற்கொள்ளக்கூடியவையாகவே கண்டிப்பாக அமையும். நம்ம கொஞ்சம் நிதானித்து இந்த கஷ்டத்திற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோம் என்றால், யாரெல்லாம் அவங்க மேல நம்பிக்கை வச்சு அந்த கஷ்டங்களையும் தாண்டி அதை ஒரு சவாலாக பார்க்கிறார்களோ அவர்கள் எல்லாமே நம்ம வந்து கண்ணோக்கி பார்த்து ரொம்ப வந்து பூரிப்படையக்கூடிய நிலைமையில தங்களை வந்து நல்ல மேம்பட்டு வைத்திருக்கிறதை வரலாறுகள் நமக்கு காட்டுகிறது. அதனால கஷ்டங்கள் நம்மை வந்து உருவாக்குவதற்கும் நம்மை வளமைப்படுத்துவதற்கும் மேம்படுத்துவதற்குமே இருக்குது. அது நம் வாழ்க்கைக்கான சவால்கள் என்பதை புரிந்து கொண்டு எந்த விதமான சவால் வந்தாலும் அதை தயார் செய்யவும், அதற்காக நம்மளுடைய மனதையும் உடலையும் தயாரித்து அதை மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அதில் வெற்றி பெறுவது ரொம்ப ரொம்ப நிச்சயமான ஒரு விஷயமாகவே அமையும். நன்றி.